ஒரு 5 மகாராணிகளாவது மகாராஜுக்கு இருக்கணும்ல, எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. மகாராஜானா மகாராணியோட தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்ப நாட்டை யார் தான் ஆள்றது? அந்த புறமே கதினாயிடாதா? அல்ல, மகாராஜாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. எல்லா மகாராஜா அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ரைட்டு. இப்ப 50வது படத்திலேயே அந்த காலத்து மகாராஜா, 75வது 100வது படத்துல முதல்வர், பிரதமர், கவர்னர், ஜனாதிபதி. அதாவது மகாராஜ் கீழே தான் பதவி. நீங்க சொல்றது வந்து அது கீழே போயிடுதுல இல்லையா? இல்ல, இந்த காலத்துக்கு. இந்த காலத்துக்கானே மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சு வைக்கல. எனக்கு இந்த படத்தை மகாராஜன் வச்சதே வந்து ஒரு சாமானிய அவன் முடித்திருத்தும் தொழிலாளி, அவனுக்கு மகாராஜான் பேர் வச்சு அவன் அந்த சீட்டை சிம்மாசனம் ஆக்கினது இருக்குல்ல, அது நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஸோ அதனால் டைட்டில் வந்து 50வது படம் அப்படி இருக்குன்னு நினச்சி வைக்கவே இல்லை, அது அமைஞ்சு போச்சு. தயாரிப்பாளரும் சுதம் சார் இருக்கும்னு நாங்கள் நினைக்கல, இயக்குனர் இருக்கும்னு நினைக்கல, அது அமைஞ்சு போச்சு. ஸோ அது வந்து ஒரு இதுவாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மகாராஜா டைட்டில் ஓகே, ஸ்ட்ராங்காக எதாக வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணது எங்கள் ப்ரொடியூசர். ஒரு ரேண்டமாக எழுதும்போது மகாராஜான்னு சொல்லும்போது இது வச்சுக்கலாம்னு சொன்னார். இல்லை யோசிக்கலான்னு ஒரு மூணு நாள், இல்லை இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இது பண்ணது எங்கள் ப்ரொடியூசர் சொல்லுங்க சார். பிரயாச்சத்தம் சார் தெரிறீங்களோ, மேடையில் ஒரு மாதிரி சொன்னீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு. இல்லை அவர், இல்லை அவர் அதே மறுத்து பேசலையில்ல, அவர் ஃபோன் எடுக்கலைங்கிறது உண்மை தான், அவர் காசு கொடுத்து பணம் எடுக்க சொன்னாருங்கிறது உண்மை தான், எல்லாம் உண்மையை சொல்லிட்டாப்பில். முக்கியமாக அவருக்கு நிஜமாக நித்தினுக்கு வந்து இன்னும் பேசவோ மறைச்சி பேசவோ தெரியல. நான் சொன்னேன் கொஞ்ச நாள் பழகிடுண்டா, இன்டர்வியூலாம் பார்த்து கற்றுக்கூடாம், மற்றவங்க இவ்வளோ பேசணும் பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் சார் விஜய் சார், அப்புறம் நீங்கள் காது எல்லாரு காதையும் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் காதில் கட்டுப்போட்டே இருக்குது அந்த ட்ரெய்லர். ஆமாம் சார், ஆமாம் சார், அதுதான் சார் படம் வந்து பார்த்து சொல்லுங்கள் சார். ஆனால் என்கிட்ட சொல்லுங்கள் சார், மக்கள்கிட்ட சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். விஜய் சார் ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்கள் சார். நான் இது இப்போ நான் துபாயில் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன், நம்ம மக்கள்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கல சந்தோஷம்தான் சார். முத முதல்ல இது நான் சொல்லி சொல்லி சலித்து போன கதையாக இருந்தாலும் கேட்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துனேன் சார், அது பேர் ஜிகேஎஸ் என்டர்பிரைஸு, சிமெண்ட் கம்பெனி சார். மாதம் 3500 சம்பளம் சார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே துபாயில் வேலைக்கு கேட்குறாங்க, அங்கே 12000 சம்பளம்னு சொன்னாங்க, 1000 திராம் சேலரி. என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை, நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன், டைம் ஆகிடும், எனக்கு சீக்கிரம் போகணும், 10 நாளில் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, கண்டக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல, ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க, காசு கொடுக்கணும் சொன்னாங்க, கையில் சுத்தமாக காசு கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது, அப்போ நான் இருந்த ஏரியா. ஓகே, அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாதும்போது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு, சார் குடும்ப சூழல்னால வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார், சீக்கிரம் போகணும் சார்ன்னு. அந்த நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட், அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார், அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து, தம்பி நீங்கள் நாளைக்கு காலைல போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், அவர் வந்து என்னை கேட்டார், உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமான்னு. எனக்கு யாரும் தெரியாது, ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்காரு. பாஸ்போர்ட் கிடச்சிது, வாங்கிட்டு ஊருக்கு போனேன், ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க, அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார், அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு 75 வயசு, எனக்கு 20 வயசு அப்போது அவர் வந்து என்ன 21 வயசு எனக்கு. அவர் வந்தார் விஜய் அப்படின்னாப்புல, கூப்பிட்டு போனால் வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்யுது, நம்ம துபாயில் பெரிய அளவு போகிறோம்டா அப்படின்னு நினச்சி கனவுகளோடு நான் போகிறேன். அங்கேருந்து ஒரு 15-20 நிமிஷம் என்னோடய ரூமு, அது ஒரு 6-3 பெட் ஒன்று கொடுத்து அங்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சரி, கோயிலுக்கும் போயிட்டோம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரிய ஆள் ஆகிறது சொல்லிட்டு சாமி பார்த்து, அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன், முதலாளியை பார்த்தேன். ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறலை, அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது. நான் சம்பாரித்து போனோம், மாதம் 10000 அனுப்பிட்டு இருந்தேன் நான். ஆனால் அங்கே சுத்தனை இல்லை. இப்போ நான் போகும்போது 3 வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்ப மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த கனவுளோட இளமையாக இருந்த காலம் இருக்குல்ல, கனவு வந்து டெண்டராக இருக்கும், 20 வயசு எல்லாருக்கும் எதையும் சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும், அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும், ஏக்கம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் நான் சுத்தின தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள், அங்கே தான் சுற்றிருக்கேன், அங்கே தான் ஏங்கியிருக்கேன், எதையாவது பண்ண மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன்.
ஒரு ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு ஒரு செக்கோஸ்லோவாக்கியா கம்பெனியோட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிட்டேன். அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது 75,000 ரூபா கிடச்சிருந்தா அங்கே தான் போயிருப்பேன் நான். என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், எனக்கு அது கிடைக்கல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து பல வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல. நான் அங்கே இயக்கத்தோடு சுற்றின, அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும், அந்த காசு போட்டால் தம்சப் அந்த கூல்ட்ரிங்ஸ் வரல, அது வெண்டிங் மிஷின் இருக்கும். ஒரு தினம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அங்கேருந்து என்ன மாதிரி பல பேரோட நிலைமை அது தான். ஏன்னா காசு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, கொண்டாட்டெல்லாம் முடியாது. அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கூடுவோம், ஒன்றா சமைச்சு பிரியாணி இரண்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே கிரிக்கு இருக்கும், அந்த ஊரை பரதுபாய் தேரதம் இருக்கும், அங்கே போய் சும்மா இருந்துட்டு திரும்பி முடி. இவ்வளோ தான் இருக்கும், ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்கை. அது இதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது. ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்த ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்க முடியும் பாரு. அப்போது அன்னைக்கு நான் இயக்கத்தோடு சுற்றின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு, உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா இந்த இடத்துலன்னு. ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு. ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி பெரிய மரம் இருக்குது, அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல, அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா. அதை போல தான் ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்குறேன் நான் நினைக்கிறேன். எதுண்ணே ஆக்சுவலாக நடுவில் வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக இருக்கும் போது மாதம் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு கேரக்டரைஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டீங்க. எங்கே இறங்கினேன்னு சொல்லும்போது ஸ்டேஜ் மாஸ்டர்ல இருந்து எல்லாமே தங்க அது இறங்கினது இல்லை, அது பேர் முதல்ல வந்து இறங்கினது இல்லை, இறங்க கேரக்டர் வைஸ் போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஹீரோ கண்டிப்பாக கண்டிப்பாக கிடையாது, அந்த அப்ரோச் இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் வில்லன் இல்லாமல் ஹீரோ இல்லை, தீமை இல்லாமல் நன்மையின் அருமை தெரியாது, வெயில் இல்லாமல் நிழல் தெரியாது, அவ்வளோதான் கணக்கே ஒழியே அது ஈக்குவல், அது பேலன்ஸ். என் கணக்கு அதுதான் ஒழிய, நான் வில்லனாக பண்ணும்போது உங்களை எவ்வளோ என்டர்டெயின் பண்ணுறேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன். நான் வில்லனான் பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவர்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஹீரோ நடிக்கிற படங்கள் அது பாதிக்கும். ஆனால் நான் வில்லன் அடிக்கும்போது எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு, என்னவாக இருந்தாலும் சரி. அது போகிற போக்கில் பண்ணலன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை 50-50 வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமாக தருணமாக இருக்கும். ஏன்னா 50வது படம் என்ன திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்கே 40-40 அடித்த மாதிரி உங்களுக்கு 50-50 அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கதையில் இந்த 50வது படத்துக்கு இதை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் இதை தோணுச்சு? முதல்ல சரி எதுன்னு இங்கே யாருக்குமே தெரியாது, அப்படி தெரிஞ்சால் எல்லாருமே சரியானதை கொடுத்துருவாங்க, மூலம் அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது இந்த கதை கேட்கும்போது ஒரு டைரக்டரோட பேஷன், கதை யார் வேணால் சொல்லலாம், கதை யார் வேணால் அது எடுக்கிறவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், மக்களின் ரசனை என்ன, டைரக்டரோட சாய்ஸில் தான் எல்லாமே இயங்குது அது. ஸோ எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் குரங்கு பொம்மையை பார்க்கல, ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 4 நாள் மடி 2 நாள் மடி தான் படமே பார்த்தணும், அப்போ தான் பார்த்துட்டு அவன்கிட்ட பேசினேன். மற்றபடி டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கதை நல்லா இருந்தது, அப்போது 50வது படம் அனௌன்ஸ் பண்ணோம். இவர் சொன்னார், சுதன் சார் சொன்னார், சார் நானே பண்ணிடுறேன் 50வது படத்தை அப்படின்னு. எனக்கு 25வது படமும் நல்லா பண்ணி கொடுத்தார், எனக்கு அவர் மேலேயும் பெரிய நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்படி தான் அமைஞ்சது, இது எந்த பிளானும் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து 50வது படம் நல்லா ஓட நினச்சா அப்போ 49, 51வது படம் என்ன எல்லா தயாரிப்புகளும் பணம் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தான் ஒழிய 50ங்கிறது ஒரு இந்த கடந்த அந்த பாதையை ஒரு ஞாபகப்படுத்துறதுல அதை தாண்டி வேறு உண்மை கிடையாது. எனக்கு அந்த எண்ணம் கிடையாது 50 நடிச்சிடணும், 100 பெருசாக ஓடிடணும். அப்படி பார்த்தா சீதக்காதிக்கு மாதிரி ஒரு படத்தை 25 படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த படம் வந்து நான் வர்றது 6 மணி தான் வரேன் நான், ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கேரக்டர். கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறது அந்த படம் சொல்ல வருது. அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையாக வர அறிவோ தெரியாது, எங்கே வேணால் இறங்கும் தான் அந்த படம் சொல்ல வந்தது. அப்படிப்பட்ட ஒரு படம் 25வது படமாக இருக்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன். அது அந்த படத்தை நம்பினார்ல ஒரு தயாரிப்பாளர், அது வியாபார ரீதியாக பெருசாக போகாதுன்னு அவருக்கும் தெரியும் தெரியும், ஆனால் நல்ல படம், அது என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான் அது. ஆனாலுமே அதை நம்பினார்ல, அது அவருடைய அவருடைய நம்பிக்கை. எனக்கு அந்த மாதிரி படம் கிடச்சது எனக்கு பெரிய சந்தோஷம். வேற டைரக்டர் ஆக்சுவலாக மகாராஜான்றது எப்பயுமே வந்து ஒரு அங்கே ஒரு கோல்டு அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் மகாராஜாவில் ஃபுல்லாக பிளட்டாகவே இருக்கு. ரத்தம் முடியாது மகாராஜா, இது கவித்துவமாலாம் ஆன்சர் பண்ண தெரிலண்ணே, கதைக்கு தேவைப்பட்டுச்சு வச்சுட்டேண்ணே. ஆ சொல்லுங்கண்ணே.
ஒன்று ஏஜ் ரப் பண்ணுற எனக்கே போர் அடிச்சு, இப்போ நான் வந்து வேணான்னு முடிவு எடுக்கிறேன், எனக்கே போர் அடிக்குது. ஸோ சில சமயம் ரொம்ப நல்லா இருக்குது, கதை அதை நிர்பந்திக்குது. விஷயம் என்ன ஆகிடுதுன்னா, வர்ற எல்லாருமே உங்களுக்கு பேரம்பேத்தியிருக்கான்ற வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. நானும் எதுக்கு அந்த கேட்டை ஓப்பன் ஆகி வச்சுருக்கேன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா, ஒரு சில கதைகள் வந்து இப்போ மகாராஜா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி, இல்லைப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு இல்லை ஒரு 16-17 வயசு பொண்ணு எனக்கு பொண்ணாக அடிக்கிற மாதிரி நான் அடிக்க வேணாம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நான் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அதை வந்து, ஏன்னா இதுக்கு மாதிரி தான் மேரி கிறிஸ்மஸ் பண்ணேன், அதில் ஒரு 30 வயசு ஆள் தான் நான் அதில். ஸோ நம்ம ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு லாக் பண்ணிக்காமல் இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன். நான் அதனால் அந்த கேட்டை இன்னும் திறந்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி சார், 50 படத்தில் வெற்றி தோல்வி நிறைய பார்த்துருக்கீங்க, 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது அந்த வாரம்? அதே மாதிரி தோல்வி 200 கோடி, 1000 கோடிலாம் பார்க்கவே இல்லைண்ணே நான். உங்கள் வசூல் அண்ணே, அண்ணே நீங்கள் வாட சொல்லிடுறீங்க நினச்சிக்கிறாங்கண்ணே, உண்மையாக தர அண்ணே. எங்கள் பிரச்சனைலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்கு, என்னதான் நடந்ததுன்னு அதை சொன்னு வச்சுக்கோங்க. சொன்னது பா போடாத செக்கு, கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமாக ஆச்சரியமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல, நம்புகிறாங்கல்ல, அதை மதிக்கிறேன். வருத்தமாக இருந்தாலும் ஒரு படம் எடுக்க வராங்கன்ற நம்பிக்கையில் தான் அது பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் என்ன கேட்டீங்க, வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்குது? வெற்றி வரும்போது அந்த வாரம் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, அந்த வாரம் மனநிலை ஏதாவது நீங்கள் காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சிடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிடும், வேறு காரணம் வேறு. ஒருத்தரால் படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறுது. ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க, தன் சூழல் தேவைப்படுது. அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான் இருக்க வழியாக, மற்றபடி இல்லை. சரியாக இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும், சரியில் இருந்த தவறு. இப்போ 96 வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன், எல்லோரும் என்னை பாராட்டினாங்க. ஆனால் 11 மணி இருக்கு நான் பேசினேன், சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போகணுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க சார். அவரும் ஒரு 5 இடம் சொன்னார். அது தெரிஞ்சுக்கிறது தான் அது. ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறதில்லை. ஜென்ரலாக அது நல்லதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்புதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சார். புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா 50 படங்கள் முடிச்சிட்டிங்க. தயாரிப்பாளர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க. நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல சார். இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை வழங்கின நான் ப்ரொடியூஸ் பண்ண, தயாரிப்பாளர், தயாரிப்பாளர். சரி, ஓகே. இப்போ டைரக்டர் விஜய் சேதுபதியை எப்போ பார்க்க போகிறோம்? நிஜமாக ரொம்ப ஆசை இருக்குது, உண்மையாக மாற்றுக்கிறதுல ஆசை இருக்குது. இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது, ஆனால் அது சாதாரணமான வேலை இல்லை. இது ஒரு நாள் புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன். ஆனால் ரொம்ப ஆசை இருக்குது. எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும், அது அந்த நாள் அந்த ஃப்ரேமுக்குள்ளே கதை சொல்ல தெரியணும், அந்த அறிவு வரணும். சேகரிக்கிறேன், புரியும் போது நான் வந்துடுறேன். அறிவு என்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது. என்னைக்கா ஒரு நாள் டெலிவரி ஆகிடும் அது கரண்ட்லி வச்சு நான் நினைக்கிறேன் சார். சார், ஹலோ ஐயா சார், இந்த 50 படத்தில் இந்த ஓடிடியில் பண்ணியிருக்கீங்கள நடப்புற, அதுவும் சேர்ந்துருக்காதுல்ல? எனக்கு எது ஓட்டிட்டில் வந்ததுன்னு தெரியலையே. ராஜு அனுப்பலாமா தெரியலையே. இல்லை, கணக்கு எதுலாம் சேர்த்து போட்டாங்கன்னு தெரியல. படங்களுக்கு அதான் இல்லை, எனக்கு கெஸ்ட் ரோல்லாம் எடுக்கல. என்னென்ன கணக்கு வச்சுருக்காங்க தெரியலண்ணே. அனுப்பிள் செப்பி தானே சேர்ந்துருக்கும் தான் நினைக்கிறேன், தெரியல. பட் ஆனால் கணக்கு ஆளுங்க போடும்போது அது சேர்ந்தா இருக்கா? ஆமாம், சில கெஸ்ட் ரோல்லாம் சேர்க்கல நாங்கள். ஓகே ஓகே, இந்த ஒரு நிமிஷம். சார், நிறைவு அடையலை சார். நிறைவு அடைஞ்சிட்டா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சார். அது ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்லலை சார். இன்னமும் ஒரு ஒரு முறையும் கேமராமேன் நிற்கும்போது நிறைய கேள்வி நமக்கே இருக்குது சார். அது சில சமயம் பல நடித்து முடிச்சதுக்கப்புறம், இப்போ நம்ம டிஜிட்டல் இருக்கிறதுனால சார், ஃபிலிம் இல்லை இல்லை சார். அதனால் வந்து சில சமயம் வேறு ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம், கேட்கலாம் முடியுது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சீன் அப்ரோச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வேறு ஒரு ஆங்கிள் தோணுது, அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாமா தோணுது, போஸ்டில் வச்சுக்கலாம். மேரி கிறிஸ்மஸ் எனக்கு அந்த மாதிரி நிறைய நிறைய அனுபவம் இருந்தது. நான் ஸ்ரீராம் சாரோட நடிக்கும்போது ஒரு 4-5 சீனுக்கு ஒரு 2-3 வேரியேஷன்ஸில் நடித்தோம் நாங்கள். ஸ்ரீராம் சார் எப்படின்னா, அவர் ரொம்ப ஓப்பனாக இருப்பார். அதனால் விஜய் எனக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க, இது நல்லாயிருக்கு, அதையும் பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கு, நான் எடிட்டிங் டெசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் அவர். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் கிடைக்கும். ஸோ எவ்வளோ கலை என்பது அதான், எவ்வளோ தேன்னாலும் எவ்வளோ தோணாலும் அது அது அமிர்தம், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது வந்து குறையாது. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப அழகு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தன்னிறைவு அடையதில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆர்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களை வந்து
என்ஹான்ஸ் பண்ணுவோம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லை அதை வாழ்கிறத சுவையை வந்து ரசிக்க வைக்கும் நான் நினைக்கிறேன். விஜய் சேவி சார், நீங்கள் நடித்த 50 படத்தில் தனிப்பட்ட மிருளை பிடிச்சிங்கன்னா கடைசி விவசாயி எனக்கு ஆண்டவன் கட்டளை சூப்பர் டிலக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம், ரொம்ப கஷ்டப்பட்டு மனரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம்? நீங்கள் சொன்ன சார், நீங்கள் சொன்ன படம் கடைசி விவசாயி இருக்குல்ல சார், ரொம்ப கஷ்டம் சார். அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார், அதுக்கு பெரும் காலம் எடுக்கும், அது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை தொடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும், அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரல. ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஃபேக்காக பண்ணியிருக்கூட ரொம்ப மெனக்கிட்டேன், ஓரளவு நான் தொட்டதாக நினைக்கிறேன். அது பண்ணும்போது எனக்கு எப்படின்னா, அங்கே மக்கள் வந்து என்னை நம்பினாங்க, நான் விபூதி இங்கே வச்சுருந்தேன் டாய் அந்த சுருக்கு பேர்லேருந்து அடிச்சுனா கையில் விபூதி வந்துடும், உள்ளே கை விடுது இந்த அடித்தாலே வந்துடும், வரிசையில் நின்று என்ன வர வேணும்னு கேட்பேன், மழை பெய்யணும் மழை பெய்யும் காடு நல்லாயிருக்கும் போங்க, அடுத்து என் புள்ள நல்லா போகும் புள்ள நல்லா படிக்கும் போ அப்படின்னு எல்லா விபூதி பூசிக்கிறேன் நான். அது நான் வந்து மனசார தான் நான் அதை செஞ்சேன். நான் அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரசித்தேன், நான் எழுதுனத்தை மணிகண்டன் கேட்டேன் எப்படி தலைவர் இதை எழுதுனீங்க அப்படின்னு. ஸோ அது ரொம்ப கஷ்டமானதான். சூப்பர் டீலர்ஸும் சாதாரணமான விஷயம் இல்லை, அது ரொம்ப அது குமாராஜான்னு ஒரு அந்த ஒரு மாபெரும் அந்த டைரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேறு யாரும் நம்பி நான் போயிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை. பாலகுமார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய படம் இருக்குது, அது சில சமயம் உங்களுக்கு படமாக தெரியாது, சில சீனில் போய் நிற்கும்போது எம்டி ஆகிடும். ஒரு இடம் இரவி பண்ணும்போது காத்திட்டு நான் கேட்டிருக்கேன், ஒரு சீனை பாபி அடித்து கொள்கிற சீன் ஒன்று இருக்கும், அன்றைக்கி எனக்கு வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை, ஆனால் நடிக்க வரல, அன்றைக்கி நடிக்க வரல. நான் சொன்னேன், தலைவா நடிக்க என்னன்னு தெரியல தலைவா, வரல தலைவா, மைண்டில் ஒன்றுமே இல்லை தலைவா, வீட்டில் சண்டை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை தலைவா, கடன் தொல்லை இல்லை, ஆனால் ஏன் தெரியல தலைவா, மைண்ட் ரொம்ப எம்டியாக இருக்குது, நீங்கள் ஒரு நாள் மட்டும் என்னை போர்த்துக்கிட்டு எதாவது காப்பாற்றுங்கண்ணே. அன்றைக்கி வேறு சீன் எடுத்தார், அந்த சீன் எல்லாம் நடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு படம்னு இல்லை ஒரு கேரக்டர்னு இல்லை, சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம். கூத்துப்பேட்டில் முதல்ல போகும்போது நீங்கள் நடிகரான்னு உங்களை அப்சர்வ் பண்ணுறது செக் பண்ண பண்ணுவாங்கன்னா எஞ்சி போய் அந்த சுவிட்ச் போடுங்கன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக சுவிட்ச் போட்டு போயிடும்ல, 10 பேர் முன்னாடி உட்காந்துக்குமே இருந்துச்சு, சுவிட்ச் போடும்போது ரொம்ப கான்சியஸ் ஆகிடும், அதுவே நடிப்பு தான் சொல்லப்படுது. ஸோ நடிப்புங்கிறது மிக அற்புதமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ அழுது நடிக்கிறவங்கள எல்லாமே அதுக்குள்ளே பிறந்தோம், அந்த நிலையில் உட்காரதான் பிறந்தோம். ஸோ அப்படி எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இப்போ இந்த படத்துலேயே சில காட்சிகள்லாம் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நீங்கள் கல் தூக்கி போடுறது பார்த்தீங்களா, ஒரு கடைசியில் ஒன்று பார்த்தீங்களா, அதில் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் அதில் அவ்வளோ கணக்கு இருக்குது. நீங்கள் கதை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அத்தனை சேர்ந்து வந்துடணும், நான் அதை தொட்டுணும் உங்களுக்கு, நான் அதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல நான் உங்களை நான் என்ன முதல்ல ஏமாற்றிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ அதனால் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. விஜயனா, விஜயனா இங்கே இங்கே ஹாய்ண்ணா, ஒரு யார் நாகராஜா? ஆ ஓகே, ஏண்டா இவ்வளோ ட்ரெய்லர் போட்டு இவ்வளோ பேசியிருக்கேன் தம்பி, நான் முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்துட்டேன், 2013, 2014, 2015 எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அப்போது எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் பயம் வந்துருச்சு, முதலிருந்து வராங்க யாராவது அடிபட்டுருன்னு பயம் வந்துச்சு, அதனால் ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டேன் நான். எல்லோரும் வேறு வேறு ஊர்லேருந்து வராங்களா, வேனில் வராங்க இருக்கா, மற்றவங்க யாருக்கும் அக்கறை இல்லை அப்படி சொல்லி தரிசனம் அப்படி எடுத்துக்காதீங்க, என்னுடைய சொந்த பயம் அது. அதனால தான் ஆடியோ லான்ச்சிங்க யாரையும் கூப்பிட்றதில்ல, அங்கேருந்து பாருங்கள் போதுமானதான்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு காரணம். அப்புறம் எல்லாரும் பண்ணுறதுனால பண்ணணுமான்னு தெரியல, நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கும் எங்கேயாவது வருவேன் இல்லையா, அந்த ஊர் பக்கத்தில் இருக்கலாம் வந்துடுங்க, நான் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அங்கேயே மீட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக, நீங்கள் அது வரைக்கும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் எனக்கு வர என்னோடய ஃபேன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, நீ கேட்குற அதையே எனக்கும் என் ஃபேன்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு எங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு பத்தம் மற்றவங்கள மாதிரி, நான் மீட் பண்ணுறேன் அங்கே வரும்போது மீட் பண்ணிக்கிறேன், இதுக்கும் தனியாக அப்படி ஒன்று பண்ணணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது, அதனால் பண்ணுறதுல வேறு எந்த ரீசனும் இல்லை. ஹாய்ண்ணா, விஜயண்ணா இங்கே ஒரே ஒரு க்வெஸ்சன், இவர் விஜயண்ணா ரெண்டும் பண்ணார், விஜயண்ணா அனுராக் சார், ஆக்சுவலி இவர் தான் சார் மிரட்னாப்ல பாருங்க, மிரட்னா அனுராக் சார். ஆனால் அனுராக் சார் அவர் எப்படிப்பட்ட டைரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கூட வேலை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, இப்போ அவர் எப்படிப்பட்ட ஆக்டருங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சூப்பரான ஆக்டருங்க அவர். அவர் கூட நீங்கள் கதை பண்ணணும்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணா அவர் டைரக்ஷனில்? நானே கேட்டேன், நான் மும்பையில் ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஒரு பார்ட்டியில் ஒன்று மீட் பண்ணோம், அப்போ அவர் படம் கென்னடின்னு ஒரு படம் இருக்குது பார்க்க வரியான்னு எனக்கு கேட்டார்,
என்னை முத முதல்ல ஹிந்தி படத்துக்கு அப்ரோச் பண்ணது அவர் தான், 2016 வாசன் பாலன் ஒரு டேரக்டரோடதுக்காக. அப்போது படம் காமிச்சார், நானும் ஒரு இன்னொரு ப்ரெஸ்ஸில் அவருக்கு ஒரு நண்பர் இருந்திருக்காரு ரிப்போர்ட்டர், அவரும் நானும் தான் படம் பார்த்தோம். முடிச்சுட்டு மூணு பேரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் எனக்கு அந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் சொன்னேன், அது அவருக்கு பிடிச்சிருந்தது. அந்த படத்தில் வந்து கான்ஸில் ஸ்க்ரீன் பண்ணும்போது எனக்கும் தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தார். இந்த படத்துக்கு நான் அப்ரோச் பண்ணோன்னே வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு. கதை கேட்க மாதிரி ஓகே சொல்லிட்டார் இல்லையா, எனக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. நடிச்சிட்டுக்கும்போது ஒரு சீனில் வந்து அவருக்கு ஷோல்டர் வந்து அடிபட்டு ஒரு மாதிரி அவ்வளோ பெருசாக நவர்த்த முடியல. அப்போது நாங்களாம் வருத்தப்படும் போது அவர் சொன்னார், நல்லவில் எனக்கு ஷோல்டர் இதுவாகி வலியாச்சு, அதனால் இந்த கை யூஸ் பண்ண முடில, அது ஷார்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குனார். அதனுடைய ஒரு டைரக்டர் அந்தபோது மித்திலாம் கொஞ்சம் பயந்தான், கம்யூனிகேஷன் கேப் இருந்தது எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரிஞ்சனால பேசி நான் அந்த கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு டைரக்டராக இருந்தாலும் அவரும் பெரிய டைரக்டரு, அவர் எக்ஸலண்ட்டான டைரக்டரு. அவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு ஒரு ஒரு நாள் கொஞ்சம் ஒரு நாள் தங்கியிருப்பேடா, அவன் ஒரு நாள் தங்கியிருப்பான். பட் ஆனால் ஒர்க் பண்ணும்போது அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்ததுனால இவன் நினச்சதை சொல்ல முடிஞ்சது. அவருடைய டெடிக்கேஷனும் ஒர்க் பண்ணதும் கடைசியில் நாங்கள் நினச்சிட்டோம் நல்லதாக போச்சு. ஐ திங்க் மம்தா சொன்னாங்க நினைக்கிறேன், மம்தா அபிராமியும் சொன்னாங்க, இந்த படத்தில் வந்து எல்லா காஸ்டும் எல்லாருமே சரி, அனுராக் சாப்லேருந்து எல்லாருமே சரி, இந்த படத்துக்கு அமைஞ்ச ஒரு வரம் தான் அது. சில சம் இந்த கொடுத்துறேன்டா, இல்லை நான் பேசுகிறேன் இல்லை. ஸோ இந்த படத்தில் நம்ம என்ன தான் தேடினாலும் சில சமயம் அமையிறது இருக்குல்ல, அது அமைஞ்சது. அது முழுக்க முழுக்க இவனுக்கே போய் சேருது தான், இவனுக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் அதை நான் பார்க்குறேன். இந்த இயக்குனர் பேசுவார் இப்போ. ஒரு அனுராக் சார் வந்து ஒரு சீனில் படியில் விழணும், அவர் பாடி வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கும், நமக்கு அது ரொம்ப சார் நீங்கள் லைட்டை விடுற மாதிரி பண்ணிக்கோங்க, டூப் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நமக்கு அது தெரியல, ரொம்ப பிடிச்ச மனுஷன்றதுனால ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே குழந்த மாதிரியே ஒட்டிக்கிட்டு அவர் பார்த்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். கேமரா சரி சும்மா படுங்க சார், சும்மா ஒரு கியூ மட்டும் கொடுங்க அப்படின்னா டப்புன்னு உழுந்து பொண்டிட்டார். அது கேமரா தெரியாமல் நான் பாட்டு உள்ளே போயிட்டேன், அவர் பிடிச்சி திட்டாரு, அறிவு நீ டைரக்டர் அது என்னது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அப்புறம் கூப்பிட்டு வச்சு பாடம் எடுத்தார். இப்படி இருக்கணும், நீ பயப்படக்கூடாது, யார் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த அது அதுக்கடுத்து ஒரு லென்த்தாக உருண்டிட்டு வரணும். காய் அண்ணன் சொன்ன மாதிரி கை உடஞ்சி போச்சு, கொஞ்சம் இதில் மட்டும் வாங்க சார் நீ நடந்து வந்துடலாம்னா அது இல்லை, நீ உனக்கு என்ன தேவையை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உருண்டிட்டு வந்துட்டுருக்காரு. ஐ மீன் தவழ்ந்து வந்துட்டு இருந்தார். அது ஒரு இதுவாக இருந்தது. நம்ம பெருசாக பார்த்த ஒரு ஆள் வந்து என்ன எப்படி இது பண்ணுறாரா அப்படின்னு ஒரு அது அந்த அந்த எமோஷனை எப்படி என்ன சொல்ல தெரியல. ஏதாவது ஒரு விஷயம்னா தப்பானா அண்ணன் என்ன சொல்லி அண்ணன்கிட்ட வச்சுருப்பேன். அண்ணன் இல்லாத சீனில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர் ஒரு நிறைய இடங்கள் வந்து கூட வந்து உதவி பண்ணிகிட்டே இருந்தார் அண்ணன். ரொம்ப நன்றி. விஜய் சதுபதி, ரெண்டு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட. ஆக்சுவலி ஃபாரின்ல போய் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் சொந்த மண்ணோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நீங்கள் அதர் லாங்குவேஜில் போய் நிறைய மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் தமிழ் சினிமாவோட அருமையும் அங்கேருந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்டாக தெரிஞ்சுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சார் தமிழ் சினிமாவில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம்? முதல்ல எனக்கு இன்னமும் அந்த அளவுக்கு சென்ஸ் வரல. ஏன் சொல்கிறேன்னா, இன்னமும் அந்த மொழியும் கலாச்சாரம் முழுசாக புரியல. இன்னும் நாங்கள் கன்வின்சிங்காக நடிக்கிறான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் மக்கள் என்னை ஏற்றுக்கிறாங்க. அவங்க மக்கள் செல்வன் சொல்லும்போது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நம்ம ஆளுங்கள் புரிந்து தமிழ் பேசுகிறோம், நமக்கெல்லாம் புரியும் போது என் மொழி தெரியாதவங்க கூட என்ன அப்படி சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது கேட்குறது நல்லாயிருக்கு. பட் எனக்கு என்ன, இன்னும் நான் அதை பண்ணுறதே கன்வின்சிங்காக பண்ணல, அது ஒரு நாள் பண்ணதுக்கப்புறம் தெரியும். மற்றபடி எல்லா இது உலகத்தில் எங்கே போனாலும் ஒன்று தான், கதை சொல்லப்படுது, கதாபாத்திரம் வழியாக சொல்லப்படுது, அது அந்த இடத்துல அந்த மண்ணில் வாழ்கிற மக்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ணுது. ஸோ டாக்குமெண்டேஷன் நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த ஒன்று இன்னொரு க்வெஸ்சன், ஆக்சுவலி வந்து 50th மூவி அப்படின்னா நீங்கள் கடந்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனாலும் மோஸ்ட்லி ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமர்ஷியலாக கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபன்னாக ஈவன் போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அவ்வளோ வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். பட் ஏன் நீங்கள் வந்து இந்த 50th படம் மகாராஜாவாக இருக்கணும்னு நினச்சிங்க? ஈவன் நீங்கள் நினச்சிருந்தா கூட இது 51st மாற்றிருக்கலாம், என்ன ஒரு ஸோ ஒரு ஆக்டராக ஒரு அந்த எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 50th படம் நீங்கள் 50th படம்னு உங்கள் மனசில் நிற்கணும், உங்களுக்கு பிடிக்கணும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு இந்த கதை சரியாக இருந்தது.